வரப்ப ஒரு இட்லி சட்டி ஒன்று காட்ட போகிறோம் உங்களுக்கு. எனக்கு புதுசாக வாங்கியிருக்கோம். இதான இட்லி சட்டி. பிராண்டட் இது, மூடிய பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. மூடி கைப்பிடி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு தட்டு வருது. ஒவ்வொன்றையும் ஆறு ஆறு இட்லி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த இந்த புட்டை வச்சு இது பண்ணலாம். புட்டை புட்டை வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதான் பாருங்க சட்டி. பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா பெருசாயும் இருக்குது. இது ஏன் நாங்கள் வாங்கினாங்கன்னா இப்போ இங்கே கேஸ் இல்லை, கேஸ் இல்லாத ப்ராப்ளம். அதனால் சில்வர் வாங்கி கரண்ட் அடுப்பு இருக்குங்க. இப்போ இப்போ அந்த கரண்ட் அடுப்பில் வைக்கிறதுக்காண்டி இது வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இட்லியும் வச்சுக்கலாம், இதில் புட்டை வச்சுக்கலாம், இதை வச்சுட்டு புட்டும் வச்சுக்கலாம். இந்த பாருங்க இதை உள்ளே வச்சுட்டு இது மேலே புட்டு குழச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இடியப்பமும் நீங்கள் புளிஞ்சு புளிஞ்சு இடியப்பம் தட்டு இருந்துச்சுன்னா உள்ளே வச்சு இடியப்பமும் நீங்கள் அவிச்சிக்கலாம். கரண்ட் அடுப்புற வைக்கலாம். இது இட்லி வேணுமா இட்லி அவிச்சிக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வேணும்னா உங்களுக்கு ரைஸ் சமைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் இதுக்குள்ள அப்படியே ஒரு பானை மாதிரி சட்டி மாதிரி ரைஸு, இல்லை ஒரு குழம்பு வைக்கிறோம், பெரிய குழம்பு வைக்கிறோம்னா குழம்பு வச்சுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி இதை எதுக்குனாலும் பாவிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த இதை ஐடியா பண்ணி வாங்கினது. எல்லாத்துக்கும் ஒரு பாக்கி இட்லி அவிக்கலாம், புட்டு அவிக்கலாம், இடியப்பம் வைக்கலாம், சோறு சமைச்சிக்கலாம், குழம்பு ஏதாவது ஒன்று வைக்கணும்னா இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஏன்னா கரண்ட் அடுப்பு இப்போ உள்ள நிலைமைக்கு கரண்ட் அடுப்பு நாங்கள் பாவிக்கிறதால இது தேவைப்பட்டுச்சு. அதனால் நாங்கள் இதை வாங்கினாங்க. இதையும் எல்லாத்துக்கும் நல்லா இதாக இருக்கும். இட்லி வச்சு காட்டுற பாருங்க. ஆறு இதே நல்லா வச்சுருந்தா இதாக நிற்கிது. பக்காவாக நின்றுச்சு. இது பார்த்தீங்கன்னா இதை மூடிட்டாங்க. உங்களுக்கு இது ஒரு நாளைக்கு நான் இட்லி அவிச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா செட்டாக நல்லா நல்லா நிற்கிது. பார்த்தீங்கன்னா உன்னோட அன்பாக்சிங் காட்டுவேன். இது நல்ல குவாலிட்டியானது, அதுக்காண்டி தான் வாங்கினேன். இது சும்மா சாதாரண சில்வர் இல்லை, நல்ல குவாலிட்டி கம்பெனி பிராண்டட்னால உங்களுக்கு நல்லா இருக்கும். சவுண்டே கேட்கும் பாருங்க, நல்ல சவுண்டாக இருக்கும். இதுவும் இந்த இட்லி சட்டி தட்டு நல்ல சவுண்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. வளைவு நெளிவு அந்த மாதிரி இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த இதுவும் அப்படி தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா தட்டுமே அப்படி தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த இட்டு புட்ட வைக்கிற இதுவும் இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதேமாதிரி மூடி சும்மா மூடி இல்லை, நல்ல மூடி நல்லா இதை மூடிட்டோம்னா அப்படியே ஃபிட்டாக நல்லா லூஸாகவும் இருக்கும். நீங்கள் திறந்த மூடுறதுக்கு லூஸாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வெயிட்டாக இருக்கிறதால சும்மா அப்படி வச்சாலே காணும். நீங்கள் அந்த வெயிட் இல்லை அடி போட்டு அமைக்கி சின்னதாக செஞ்சுருப்பாங்க. அது இல்லாமல் இது நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இது நாங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கிறது கொள்வது என்னென்னு சொல்லி நாங்கள் கரண்ட் அடுப்புறதுனால உங்களுக்கு காட்டுறோம். ஓகே பாய்.